இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12, இறை வசனங்கள் 54 முதல் 59 வரையிலான இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்கள் கூட்டத்தை பார்த்து, மேற்கிலிருந்து மேகம் எழும்போதை நீங்கள் பார்த்ததும் மழை வரும் என்கிறீர்கள், தெற்கிலிருந்து காற்று அடிக்கும் பொழுது மிகுந்த வெப்பம் உண்டாகும் என்கிறீர்கள், நிலத்தின் தோற்றத்தையும் வானின் தோற்றத்தையும் ஆராய்ந்து பார்க்க நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் ஆண்டவர் வரப்போகிற காலத்தை பற்றி நீங்கள் அறியாமல் இருப்பது எப்படி என்று, அவருடைய இரண்டாம் வருகையை குறித்த அக்கறை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், எச்சரிக்கப்பட்ட வாழ்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டத்தை பார்த்து அவர் இந்த கேள்வியை கேட்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் அதன் காலத்தில் நாம் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறோம். படிக்க வேண்டிய பருவம் வந்துவிட்டது என்று சொன்னால், எவ்வளவு நாம் நேசித்த சீராட்டி பாலூட்டி வளர்த்த குழந்தையாக இருந்தாலும் அதை பள்ளிக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பில் நாம் சிறப்பான பள்ளியை தேர்ந்து தெரிந்து அந்த பள்ளியிலே எப்படியாவது நம்முடைய குழந்தைக்கு அனுமதி வாங்கிவிடுகிறோம். படித்து முடித்த பிறகு சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் வேலை வாய்ப்பை பெறுவதில் நாம் முனைப்புடன் செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அதை தொடர்ந்து குறிப்பிட்ட வயது வந்தவுடன், இது திருமணத்திற்கான வயது என்பதை நன்கு பகுத்தறிந்து பலரை பார்த்து விசாரித்து பேசி ஆலோசனைகள் கேட்டு பல முயற்சிகளை மேற்கொண்டு பிள்ளைக்குரிய எதிர்கால வாழ்க்கையை அமைத்து கொடுத்து விடுகிறோம். இப்படியாக அந்தந்த பருவம் வந்ததும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் நேர்த்தியாய் ஒவ்வொரு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். இதை நேர்த்தியாக செய்ய தெரிந்த நமக்கு ஆண்டவர் மீண்டும் வர இருக்கிறார். அந்த வரவிருப்பதற்கான காலத்தின் அறிகுறிகள் இந்த நாட்களிலே அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் உற்று நோக்குகிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை வெகு விரைவில் இருக்கும் என்கிற அந்த எதிர்பார்ப்பு, அந்த இரண்டாம் வருகையை குறித்த ஒரு ஆதங்கம் அக்கறை நமக்கு இல்லாமல் இருப்பது எப்படி சாத்தியமாகும்? ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் செய்ய தெரிந்திருக்கிறது. எந்தெந்த பருவத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது தினசரி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான வினோதமான செய்திகளை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். யுத்தங்கள், தர்க்கங்கள் மற்றும் அழிவுகள் உலகமெங்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நாம் கேள்விப்படுகிற பொழுதும், ஒரு சிலவற்றை நம் கண்களால் பார்க்கிற பொழுதும், ஆண்டவருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது, ஆகவே அந்த வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்கிற அந்த உணர்வு நம்மை எந்த அளவிற்கு ஆட்கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். ஆனால் வேதனை என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பற்றி விமர்சித்து கொண்டும், இந்த உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்து கேள்விப்பட்டு பயந்து கொண்டும், அல்லது அதை குறித்து கருத்து ஆலோசனை செய்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, இதையெல்லாம் உற்று நோக்குகிற பொழுது நம்முடைய ஆண்டவருடைய வருகை நெருங்குகிறது என்பதை குறித்த எண்ணம் இல்லாமல், அப்படிப்பட்ட சிந்தனை இல்லாமல், அந்த வருகை சமீபமாக இருக்கும் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு அதற்கு தயாராக வேண்டும், அதற்கு எந்த அளவிற்கு நாம் முன் தயாரிப்பு செய்ய வேண்டும் என்பதை குறித்த அக்கறை இல்லாதவர்களாய் நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இதை நன்கு உணர்ந்து கொண்ட ஆண்டவர் நற்செய்தி மூலமாக இந்த காலை வேளையில் நம்மோடு பேசுகிறார். என் அன்பு மக்களே, எல்லாவற்றையும் அந்தந்த காலத்தில் செய்து கொண்டிருக்கிறீர்கள்,
வானத்தை பார்த்து இன்று மழை வரும் வராது என்று சொல்லிவிடுகிறீர்கள். தட்பவெட்ப நிலையை பார்த்து நடக்கப் போகிற காரியங்களை பகுத்து கொள்ளுகிற அளவிற்கு உலக ஞானம் நிறைந்தவர்களாய் காணப்படுகிற நீங்கள் என்னுடைய வருகையை குறித்த கணிப்பை நீங்கள் இன்னும் கொள்ளாமல் இருப்பது எப்படி? என்னுடைய வருகையை குறித்த எதிர்பார்ப்பை நீங்கள் இன்னும் உள்ளத்தில் பெறாமல் இருப்பது எப்படி என்று ஆதங்கத்தோடு நம்மை பார்த்து கேட்கிறார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் நேர்த்தியாய் அந்தந்த காலத்தில் நடத்துவித்துக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய விண்ணக தந்தை. கிழக்கே உதிக்கிற சூரியனை மேற்கே மறையச் செய்கிறவரும், மேற்கே உதிக்கிற சூரியனை மீண்டும் மறுநாள் காலையில் கிழக்கே உதிக்க வைக்கிறவருமாகிய அந்த விண்ணக கடவுள் செய்ய வேண்டிய அனைத்தையும் ஒரு குறையின்றி இந்த நிமிடம் வரை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார். அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் வெகு விரைவில் அவருடைய மகனை அனுப்புவார் என்பதும் அதிக நிச்சயம். அப்படி அவர் அனுப்புகிற பொழுது, அவருடைய மகன் இந்த உலகத்திற்கு வருகிற பொழுது உங்களையும் என்னையும் அழைத்து செல்வாரா என்பதை குறித்த ஒரு தாக்கம் நம் அனைவருடைய உள்ளத்தையும் இந்த காலை வேளையில் நிரப்பட்டோம். ஒருவேளை ஆண்டவர் வரும் பொழுது நான் அழைத்து செல்லப்படுவேனா, என்னையும் என் குடும்பத்தையும் அவர் அழைத்து செல்வாரா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் அதிகமாய் எழும்பட்டும். நீங்கள் மாத்திரம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு கொண்டு போனால் போதாது, மாறாக உள்ள ஒட்டுமொத்த குடும்பமும், உங்கள் சொந்தம் பந்தம் நட்பு அனைவரும் ஆண்டவரால் அழைத்து செல்லப்படுவார்களா என்பதை இந்த காலை வேளையில் அதிகமாய் சிந்திப்போம். ஒரு ஆபத்துக்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் மட்டும் தப்புவதில்லை, நம்முடைய வீட்டாரையும் சேர்த்து நாம் தப்ப வைக்கிறோம். ஒரு பேருந்திலே உட்கார இடம் பிடிப்பது என்று சொன்னால் நாம் மட்டும் உட்கார்ந்து விடுவதில்லை, நம் குடும்பத்தார் அனைவருக்கும் இருக்கைகளை பிடித்து கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். இப்படி எல்லா இடங்களிலும் நம்முடைய குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாம், ஆண்டவருடைய வருகையில் எந்த அளவிற்கு நம் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த காலை வேளையில் சற்று ஆழமாய் உணர்ந்தவர்களாய், யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ என்றால் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று அவர் சொன்னது போல, நீங்கள் மாத்திரம் போதாது, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரால் சந்திக்கப்பட வேண்டும், ஆண்டவரால் அழைத்து செல்லப்பட வேண்டும், ஆண்டவரால் அவருடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு தொடர்ந்து குடும்பமாய் ஆண்டவரை சேவியுங்கள், குடும்பமாய் ஆண்டவரை புகழுங்கள், குடும்பமாய் ஆண்டவரை தேடுங்கள், குடும்பமாய் ஆண்டவருக்கு பணி செய்யுங்கள். அந்த வருகையை நாம் ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் நிச்சயமாய் அவருடன் நம்மை அவர் அழைத்து செல்வார் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.